ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க சாப்பிட மாட்டோம் அடம் பிடிக்கும் போது நமக்கு கை கொடுக்கறதே இந்த ஜாம் மட்டும்தாங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் கடைகளில் கிடைக்கிற மாதிரி ப்ளூபெரி வச்சு ப்ளூபெரி ஜாம் தான் பார்க்க போகிறோங்க. இந்த டேஸ்டான ப்ளூபெரி ஜாம் செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த ஜாம் செய்யறதுக்கு 15-20 நிமிஷம் இருந்தா போதுங்க. ஸோ வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க, டேஸ்டான ப்ளூபெரி ஜாம் வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ப்ளூபெரி ஜாம் செய்யறதுக்கு ஒரு பேக்கெட் ப்ளூபெரிஸ் எடுத்துக்கோங்க. இந்த பெரிஸை தண்ணியில் ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த ஜாம் செய்யறதுக்கு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி டீ இல்லைனா சாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேனில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பெரிஸை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகுதுங்க. தண்ணி கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்குது. இது வந்து ஒய்லட் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு. இப்போ பெரிஸும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. பெரிஸ் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா கரண்டி இல்லைன்னா மேஷர் வச்சு இது நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதனால் கிரேவி மாதிரி வர வரைக்கும் அழுத்தி விட்டுருங்க. பெரிஸ் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 3-4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் சேர்த்துனதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லைனா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்லங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா சுண்டுற வரைக்கும் அப்படியே வேக விட்டுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகுதுங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகுதுங்க. பாருங்கள், நல்லா இறுகி வந்துருச்சு. நீங்கள் ப்ரெட்டு சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு சர்வ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாம் செஞ்சேன். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். நான் வந்து கேக்கில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால லெமன் ஜூஸ் விடலைங்க. நீங்கள் கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ஜாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வீட்டிலையே சுலபமாக ப்ளூபெரி ஜாம் ரெடியும் இருந்துச்சு. செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாம் செஞ்சோடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த ஜாமை வந்து 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கேக் மேலே இந்த ஜாமை போடுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் வந்து சாக்லேட் கேக்கும் சாக்லேட் பட்டர் க்ரீமும் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கேக்கும் இந்த க்ரீம் கூட இந்த ஜாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.